எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் சுபாஷ். நியூவாலன் டிராக்டருடைய ஆத்தரைஸ்டு டீலரான ஸ்ரீராம் டிராக்டர்ஸில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். சக்திமான் பிராண்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஹோல் டிகருடைய முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஹோல் டிகர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டன் வைக்கிறதுக்காகவும் ஃபைலிங் ஒர்க் பண்ணுறதுக்கும் மற்றும் இந்த பென்சிங் வேலை செய்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் ஹோல் டிகரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த போஸ்ட் ஹோல் டிகரில் இருக்கக்கூடிய மோட்ரு பார்த்தீங்கன்னா ஹெவியான மோட்ரு, எல்லா வேலைகளுக்கும் தாங்கக்கூடியான திறனுடைய மோட்ரு தான். ஏன்னா இதில் இருக்கிற கீர் பாக்ஸ் எல்லாமே பெரிய சைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோடு கொடுத்தாலும் கீர் வந்து உடையிறதோ, கீர் வந்து உங்களுக்கு வீணாகிறதோ, லைஃப் போகிறதோ இருக்காது. நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். ஹெவியான வேலை செய்யக்குள்ள கூட உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஹீட் ஆகாது. ஸோ இப்போ இந்த மோட்டர் மூலயமா தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் மூலயமா உங்களுக்கு ரன் ஆகும். டிராக்டர் வச்சுக்கிற விவசாயிகள் எல்லாருமே தெரியும், ரொட்டேட்ரு பிடிஓ ஜாயிண்ட் மூலயமா தான் யூஸ் ஆகுதுன்னு. அதே சேம் மெத்தடு தாங்க, அதே பிடிஓ ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே வந்து மில்லிங், அதே மில்லிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மில்லிங் தெரியுதுங்களா, இந்த மில்லிங்கில் ஒரு ஸ்டார் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய பிடிஓவில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பிடிஓவில் ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஓ ஆன் பண்ணிவிட்டு ரொட்டவேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் மெத்தடில் இது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மிஷினை வந்து இயக்கிறதுக்கு உங்களுக்கு 35 HP-லேருந்து நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை ஹெச்பி இருக்கிற வண்டி போனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 35 HP-ஆச்சு இருக்கணும். அப்போ தான் இதனுடைய லோடு வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த போஸ்ட் ஹோல் டிகரில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த பிட்டு, இது பிட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து அகலம் வந்து கரெக்டாக உங்களுக்கு முக்காடி அகலம், ஆழம் தொண்டை குடிக்கிறது முக்கால் வந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி தான், டெப்த்து வந்து 3 அடி தான் கிடைக்கும். அகலத்தை வந்து நீங்கள் 4 பிட்டாக பிரிச்சுக்கலாம். இந்தமாதிரி முக்காடி 1, 1.5, 2 இந்த மாதிரி 4 விதத்தில் பிரிச்சுக்கலாம். ஆனால் ஆழம் வந்து சேம் தான், எல்லாமே 4 பிட்டுக்கும் சேம் தான், 3 அடி வரைக்கும் தான் ஆழம் தோண்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்டில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற மெட்டல், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மெட்டல் வந்து டென்ஷன் மெட்டீரியலால் செய்யப்பட்டது. ஸோ பழைய இந்த சாதாரண இரும்பில் இல்லாமல் இரும்பில் இருந்ததுன்னா சீக்கிரமாக தேயக்கூடியது, சீக்கிரமாக உடையக்கூடியது. ஸோ இந்த டென்ஷன் மெட்டீரியல்ன்றது ரொம்ப ஹார்டாக இருக்கும், லைஃப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உடையாத அவ்வளோ சீக்கிரத்தில் தேய்மானமும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிட்டு வந்து லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கல்லில் ஓட்டக்குள்ளேயோ அல்லது வந்து ஒரு கல் சரடாக இருக்கிற குழாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டினா கூட அந்த பிட்டு வந்து உடையாது, உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த இம்ப்ளிமெண்ட்டை சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலே போதும், ஈஸியாக இதை மாட்டிக்கலாம். நம்ம எப்படி வண்டியில் வந்து ரொட்டவேட்டரோ அல்லது கல்டிவேட்டரோ ஒரு இம்ப்ளிமெண்ட்டை எப்படி மாட்டுறோமோ அதே சேம் மெத்தட் தான். அந்த பிட்டை மாற்றுறதுக்கு ஈஸியான மெத்தடில் நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இந்த 6 போல்ட் மட்டும் கட்டினா போதும். இந்த 6 போல்ட்டை கட்டிட்டு நீங்கள் இந்த பிட்டை தனியாக எடுத்துக்கலாம். வேணுன்ற பிட்டை எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணி இந்த 6 போல்ட்டை நீங்கள் டைட் வச்சாலே போதுமானது, ஈஸியாக அட்டாச் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப டைமிங் சேவ் ஆகும். உங்களுக்கு நீங்கள் எந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எல்லா பிட்டுமே நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான பிட்டு தேவையோ அதை உடனே உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கழட்டி மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஈஸியான மெத்தடில் இந்த போஸ்ட் ஹோல் டிகரை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30 HP-க்கு மினிமம் அல்லது ஒரு 35 HP மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எத்தனை ஹெச்பி வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த 35 HP இருக்கிற வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன். அந்த பிடிஓ ஸ்பீடு எப்படி இருக்கணும் நீங்கள் கேட்பீங்க. இதில் நார்மல் 540 யூஸ் பண்ணலாம், இல்லை இன்றைக்கி சில பேர் கேள்வி கேட்கலாம் சாதா பிடிஓவில் யூஸ் பண்ணலாமா, இல்லை இதை விட அதிகமாக ஸ்பீடு வேணுமா அப்படின்றது கேட்கலாம். நீங்கள் நார்மல் பிடிஓ ஸ்பீட்லேயே இந்த போஸ்ட் ஹோல் டிகரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஹோல் டிகரனுடைய மேலும் டீட்டெயில் உங்களுக்கு தேவைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். எங்களுடைய நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. எங்களுக்கு மேலும் 2 கிளைகள் இருக்குது. ஒரு கிளை வந்து வானூர்லேயும் இன்னொரு கிளை வந்து செஞ்சிலையும் இருக்குதுங்க.